ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான தரிசனத்தை நோக்கி எல்லா சமயத்திலும் முன்னேறி போக வேண்டும் என்று சொல்லித்தான் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிரதான தரிசனம் கர்த்தரின் வருகை. கர்த்தரின் வருகையில் நீங்களும் நானும் பங்கடைய வேண்டும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்களை தரிசனத்தை விட்டு திசை திருப்பும்படிக்கு பல காரியங்கள் போராடி கொண்டிருக்கும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான தரிசனத்தை விட்டு திசை திருப்பும்படி உலகமானது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணத்தை துவங்கினார்கள். அவைகள் அத்தனையும் புதிய ஏற்பாட்டு சபையானது எகிப்து என்கிற பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு அன்றைக்கு அவர்கள் கானானை நோக்கி புறப்பட்டு வந்தது போல, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மகிமையான தரிசனத்துக்கு நேராய் முன்னேறி வர வேண்டும் என்பதற்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்ட காரியங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற பிரதான தரிசனம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்டார்கள், அதுதான் அவர்களுக்கு இருந்த பிரதான தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான். இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் தேவனுடைய இரகசிய வருகை, இதுதான் நமக்கு இருக்கிற பிரதான தரிசனம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்கள் தரிசனத்தை விட்டு திசை திரும்பினார்களோ, எந்த காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை நோக்கி போக முடியாதபடிக்கு திசை திருப்பினதோ, அதே போன்ற காரியங்கள் தான் இன்றைக்கும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு, பலதரப்பட்ட காரியங்கள் குறுக்கிட்டு தெய்வீக தரிசனத்தை விட்டுவிட்டு ஒன்றுமில்லாத காரியங்களுக்கு நேராய் தேவ ஜனங்கள் இன்றைக்கும் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி திசை திருப்பப்பட்டார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இரண்டு மிக முக்கியமான காரியங்கள் குறுக்கிடும் பொழுதெல்லாம் உடன்தானே அவர்களுக்குள் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. இரண்டு மிக முக்கியமான காரியங்கள், அந்த காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறார். அந்த இரண்டு காரியங்களும் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் குறுக்கிடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு செல்லுகிறதோ, உடன்தானே அவர்கள் கானானுக்கு போக வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தை விட்டுவிட்டு உடன்தானே தங்கள் இருதயத்தை வேறு பக்கமாய் திருப்பினதை நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் பல சமயத்தில் தங்கள் இருதயத்தை தேவனை விட்டு வேறு பக்கமாய் திருப்பினார்கள் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள், அப்போஸ்தலர் நடப்படிக்கைகளின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசியுங்கள். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதா இராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி எப்படி திரும்பினார்கள்? இருதயங்கள் எகிப்துக்கு நேராய் திருப்பப்பட்டது. ஆனால் எதற்கு நேராய் இருதயமானது உந்தி தள்ளப்பட்டிருக்க வேண்டும்? தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் முன்னேறி போயிருக்க வேண்டும். ஆனால் இருதயங்கள் எகிப்துக்கு நேராய் திருப்பப்பட்டது. மிக குறிப்பாக இரண்டு காரியங்கள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது அவர்கள் இருதயங்கள் எகிப்தை சார்ந்து போக ஆரம்பித்ததை கர்த்தர் நமக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறார். இப்படிதான் நீங்களும் நானும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பிரதான தரிசனமாகிய இரகசிய வருகை, ஆண்டவர் சீக்கிரத்தில் இரகசியமாய் வெளிப்பட்டு தன்னுடைய சபையாகிய நம்மை
அவரோடு கூட இருக்கும்படிக்கு எடுத்துக்கொள்ள வெளிப்பட இருக்கிறார். அந்த வருகையில் நாம் பங்கடைய முடியாதபடிக்கு உலகமானது நம்மோடு கூட தொடர்ந்து போராடும், போராடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் அண்டையிலே கிட்டி சேர வேண்டும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையின் தரிசனத்தை நோக்கி முன்னேற வேண்டும். தேவன் வைத்திருக்கிற மகிமையின் தரிசனமா அல்லது உலகம் உங்களை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிற மண்ணின் காரியங்களா? தேவ ஜனமே, நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ, எதின் பட்சமாய் சார்ந்து போகிறீர்களோ, அதை பொறுத்துத்தான் முடிவானது அமையும். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில் எந்த காரியம் குறுக்கிடும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்பட்டது? வாசியுங்கள் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆகார குறைவு என்கிற ஒரு குறைவு குறுக்கிடுகிற ஒவ்வொரு சமயத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்களானது எகிப்துக்கு நேராய் திருப்பப்பட ஆரம்பித்ததை வசனத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். ஆகார குறைவு, அனுதின வாழ்க்கையில் குறைவு என்கிற ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது உடன்தானே அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு அறிக்கையை பாருங்கள். எப்படிப்பட்ட அறிக்கையை சொல்லுகிறார்கள்? 16வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசித்தோம், எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையினால் செத்து போனோமானால். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? எகிப்தியர் எல்லாம் அந்த 10வது வாதையில் மடிந்து போனார்கள். ஆண்டவர் 10வது வாதையை அனுமதித்த பொழுது எகிப்தின் தலையீற்றுகள் எல்லாம் மடிந்து போனது போல நாங்களும் அவருடைய கரத்தினால் செத்து போயிருக்கலாமே என்று சொல்லி எவ்வளவு பரிதாபமான ஒரு அறிக்கையை தேவ ஜனங்கள் செய்கிறார்கள் பாருங்கள். இதற்கு நான் செத்து போனால் கூட பரவாயில்லை என்று சொல்லி சர்வசாதாரணமாய் தேவ ஜனங்கள் அறிக்கை செய்தார்கள். அதிலும் எதை அடிக்கோடிட்டு சொல்லுகிறார்கள் பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே பாருங்கள், குறைவு என்பது குறுக்கிடும் பொழுது உடன்தானே இந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பது என்ன? எகிப்து. கானானின் தரிசனம் மங்கி போய் மறைந்து போய் எகிப்து ஆனது அதை மூடிக்கொள்ளுகிறது. எகிப்திலேயே நாங்கள் இருந்திருக்கலாமே, எகிப்து தேசத்திலே எங்கள் வாழ்க்கை இருந்திருக்கலாமே, அங்கேயே நாங்கள் கர்த்தரின் கையினாலேயே மடிந்து போயிருக்கலாமே என்று சொல்லி தேவனை மிக விசனப்படுத்தி அவர்கள் பேசினதை கர்த்தரங்கு எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆகார குறைவு என்ற ஒரு வழியாய் கடந்து போகிற ஒவ்வொரு வேளையிலும் இப்படிதான் அறிக்கை செய்தார்கள். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் பல சமயத்தில் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற தொய்வுகள், குறைவுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் உங்கள் இருதயத்தை எகிப்துக்கு நேராய் திருப்புகிறதா, உலகத்துக்கு நேராய் திருப்புகிறதா, அல்லது மகிமையின் தரிசனத்தை அந்த சமயத்திலும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவ ஜனங்களில் பல பேர் தங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வழியாய் கடந்து போகிற சமயத்தில் அப்படியே உள்ளம் வேதனையின் நிமித்தம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு குறைவுகள், ஏன் இவ்வளவு நான் நெருக்கப்படுகிறேன், ஒவ்வொரு மாதமும் பொருளாதாரத்தில் இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு போராட்டமா,
ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறேனே என்று சொல்லி சிலரின் இருதயம் எகிப்துக்கு நேராய் கவரப்படுகிறது. நான் ஏன் எகிப்தை விட்டு வந்தேன், நான் ஏன் முந்தின வாழ்க்கையிலே இருந்திருக்க கூடாதா என்று சொல்லி தேவ ஜனங்கள் தங்கள் உள்ளத்திலும் நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் புத்திரரின் வாழ்க்கையில் இது மிக தொடர்ச்சியாய் நடைபெற்று கொண்டே இருந்தது. ஆகார குறைவு என்பது குறுக்கிடுகிற ஒவ்வொரு சமயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை தான் அவர்கள் செய்தார்கள். இன்னும் ஒரு இடத்தில் பாருங்கள், எண்ணாகமத்தின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது மீண்டும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படி என்றால் ஏற்கனவே அழுது இருக்கிறார்கள். அதைதான் ஆவியானவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். திரும்பவும் அழுது, திரும்பவும் அவர்கள் அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஓலமிட ஆரம்பிக்கிறார்கள். எதற்காக அழுதார்கள்? தொடர்ந்து வாசியுங்கள் எண்ணாகமத்தின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 5வது வசனம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் அவர்களுக்கு முதலில் எந்த நினைவு ஏற்படுகிறது பாருங்கள். எகிப்திலே, எகிப்திலே குறைவு என்று ஒன்று குறுக்கிட்டாலே உடன்தானே இந்த ஜனங்களுடைய இருதயங்கள் எதற்கு நேராய் திரும்புகிறது? எகிப்திலே எப்படி இருந்தோம் நம்ம, எகிப்தில நமக்கு இப்படி இருந்ததே, ஆனா இங்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே. இன்றைக்கு பல பேர் இப்படிதான், அவள் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை என்று சொல்லி வந்தால், ஒரு போராட்டம் என்று சொல்லி வந்தால், ஏதோ ஒரு காரியம் அவள் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது என்று சொன்னால், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி வந்த மாத்திரத்திலேயே இருதயமானது பல பேருக்கு எகிப்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. அதிலும் எப்படி அவர்கள் அதை அறிக்கை செய்கிறார்கள்? மீண்டும் வாசியுங்கள். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் நினைவு முழுவதும் எதை குறித்துத்தான்? எகிப்தின் காரியங்களை குறித்துத்தான். இப்பொழுது நினைவில் எது இல்லை? கானான் தேசம் இல்லை. தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருந்த கானான் தேசம் இல்லை. தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்தின் நினைவுகள் அப்படியே அவர்களை விட்டு அழிந்து போய்விட்டது. காரணம் என்ன? குறைவு ஒன்று குறுக்கிடும் பொழுது உடன்தானே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் கானானை பற்றிய நினைவுகள் மறந்து போய்விடுகிறது. தேவ ஜனமே, நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களினால் அசைவு ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணி இவைகள் மத்தியிலே கடந்து போகும் பொழுது உங்கள் இருதயங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு எகிப்துக்கு நேராய் திரும்புகிறதா? எகிப்து என்றால் என்ன? பாவத்தின் அடிமைத்தனத்தை அது காட்டுகிறது. எகிப்து என்பது செழிப்பான இடம், மகா செழிப்பான இடம், நிறைவான ஒரு இடம். ஆனால் பாவத்தின் அடிமைத்தனம், பாவம் அடிமைப்படுத்தி வைக்கும் இடம், பாவத்தின் அடிமைத்தனத்தை அது காட்டுகிறது. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் பல சமயத்தில் குறைவுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது செழிப்பை பற்றிய காரியங்களுக்கு நேராய் திருப்பப்பட ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு பல பேர் செழிப்பின் உபதேசத்தை நோக்கி ஓடுவதற்கு இதுவும் ஒரு காரணம். செழிப்பின் உபதேசத்தை நோக்கி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எகிப்தை நோக்கி திரும்பிவிட்டார்கள் என்பதை தான் கர்த்தர் வெளிப்படையாய் காட்டி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு வனாந்திர வாழ்க்கை உங்களுக்கு கசந்து போய்விட்டதா?
சலிப்பும் விசனத்தையும் அது கொண்டு வந்து விட்டதா? உங்கள் நினைவுகள் எகிப்தை பற்றினதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் குறைவுகளினால் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற, கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையின் தரிசனங்களை மறந்து போய்விட்டீர்களா? தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான பிரதானமான அவருடைய வருகை என்கிற தரிசனத்தை மறந்து போய்விட்டீர்களா? என்னடா வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது என்று சொல்லி சலிப்பும் விசனமாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அறிக்கை அப்படிதான் காணப்பட்டது. அழுது கொண்டே அந்த காரியத்தை சொன்னார்கள். அழுது கொண்டே சொன்னது மாத்திரமல்ல, அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். எப்படி அழுது கொண்டே சொன்னார்கள்? எண்ணாகமத்தின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவன் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. எப்படி அழுதார்களா? எகிப்தில் சௌக்கியமா இருந்தையா, எகிப்தில் சௌக்கியமா இருந்தையா, ஆனால் இங்கே வந்து படாத பாடுபடுறையா. இன்றைக்கு பல பேர் அப்படிதான், தங்கள் முந்தின வாழ்க்கையை மேன்மை பாராட்டுவார்கள். பல பேர் தேவ ஜனங்கள் தான், ஆவிக்குரிய சபைகளுக்கு வருகிறவர்கள் தான், ஆனால் முந்தின வாழ்க்கையை குறித்து மேன்மை பாராட்டும் தேவ ஜனங்கள், அது எவ்வளவு விசனத்தை கர்த்தருக்கு கொண்டு வரும். கர்த்தரின் செவிகள் கேட்க அழுதார்களாம். எகிப்தில் எவ்வளோ சௌக்கியமாக இருந்தேனே, இறைச்சி வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டிருந்தால் கொடுத்திருப்பார், ஆனால் கேட்ட விதம்தான் எவ்வளவு ஆண்டவருக்கு விசனத்தை கொண்டு வந்தது பாருங்கள். எகிப்து என்று ஒரு காரியத்தை அடிக்கோடிட்டு விட்டு அதன் பின்பாய் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு காரியத்தை வைக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு எவ்வளவு விசனத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த எகிப்தில் தேவ ஜனங்கள் இருந்த சமயத்தில் எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டார்கள் வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 23 மற்றும் 24வது வசனத்தை வாசியுங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் சௌக்கியமாயிருக்கவில்லை, ஆனால் இப்பொழுது வனாந்திரத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? எகிப்து தேசத்தில் நான் சௌக்கியமாயிருந்தேனே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் சௌக்கியமாயிருக்கவில்லை, மாறாக அடிமைத்தனத்தினால் மிகுந்த ஒரு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். பெருமூச்சு விட்டு ஏங்கினார்கள், ஆண்டவரே விடுவிக்க மாட்டீரா, ரட்சிக்க மாட்டீரா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பெருமூச்சை ஏறெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வனாந்திர வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறார்கள்? எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியம் இருந்தது. அதை அழுது கொண்டே சொல்லுகிறார்கள். தேவனுடைய செவிகள் கேட்கத்தக்கதா? இன்றைக்கும் தேவ ஜனமே, உங்கள் முந்தின வாழ்க்கையை மேன்மை பாராட்டுகிறீர்களா? அங்கேயே இருந்திருக்கலாம், அந்த வாழ்க்கையிலேயே நான் இருந்திருக்கலாம், அப்படியே நான் தொடர்ந்திருக்கலாம், எனக்கு நல்லா தான் இருந்திருக்கும். உங்கள் கண்களை சற்று ஏறெடுத்து பாருங்கள். அன்றைக்கு உங்களுக்குள் காணப்பட்ட பெருமூச்சிகள், ஏக்கங்கள், பிரச்சனையின் உக்கிரகங்கள், அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை விடுவித்து தனக்கேற்ற பாத்திரங்களாய் உங்களை உருவாக்கும்படிக்கு வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு போகிறாரே. ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவ சந்நிதியிலே அவர் காதுகள் கேட்கத்தக்கதாய் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் புலம்பினார்கள். கானான் கண்களில் மறைந்து போனது. கானானை குறித்த தரிசனம்
மங்கி போய்விட்டது. எகிப்திற்கு திரும்பலாம் என்று சொல்லி உள்ளத்தை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் தொடர்ந்து காணப்பட்ட பரிதாபமான ஒரு சுபாவமாயிருந்தது. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்ட பின்பு கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் எகிப்தை பற்றி ஒரு நினைவு அவர்களுக்குள் காணப்பட்டு கொண்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 42 அதிகாரத்தில் 14 வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானம் எடுத்ததை நீங்கள் பார்க்க முடியும். இது எப்பொழுது நடைபெற்ற காரியம்? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு 100 மேலாக அங்கு அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம். கர்த்தர் அவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் அவர்களை தண்டிக்க ஆரம்பித்த பொழுது மனம் திரும்புவதற்கு பதிலாக எகிப்திற்கு திரும்புகிறேன் என்று சொல்லி இருதயத்தை எகிப்துக்கு நேராய் திருப்பினார்கள். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 44 அதிகாரத்தில் 1 வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். எகிப்து தேசத்திற்கே யூதா ஜனங்கள் திரும்பி போனதை நாம் பார்க்க முடியும். யூதா ஜனங்களில் ஒரு கூட்டம் எகிப்து தேசத்திற்கே திரும்பி போய் குடியேறினதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேவன் அவர்களுக்கென்று முன்குறித்த கானான் தேசம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமோ எகிப்துக்கு நேராகவே திரும்பிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு உங்கள் இருதயங்கள் விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்கு நேராய் திரும்பிக் கொண்டிருக்கிறதா? விட்டு வந்த முந்தின கர்த்தருக்கு பிரியமற்ற வாழ்க்கைக்கு நேராய் திரும்பிக் கொண்டிருக்கிறதா? அல்லது பரம தரிசனத்துக்கு நேராய் முன்னேறி கொண்டிருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் இது தொடர்ச்சியாய் நடைபெற்ற ஒரு காரியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற மகிமையின் தரிசனங்களை மறந்து போக வேண்டும் என்பதற்காகவும் மறுதலிக்க வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கத்தை அனுமதிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு நேராய் திரும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த ஆகார குறைவை அனுமதிக்கவில்லை. மாறாக அதன் பின்பாய் கர்த்தருக்கு மகிமையான ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் தேவ ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருதயத்தை எகிப்துக்கு நேராக திருப்பிக் கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில் ஆகார குறைவு என்கிற ஒரு காரியம் குறிக்கிட்ட சமயத்தில் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியம் குறிக்கிட்டது. அந்த சமயத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் எகிப்துக்கு நேராய் திருப்பப்பட்டதை கர்த்தத்தினுடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? வாசியுங்கள் யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 17 அதிகாரத்தில் 3 வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். பாருங்கள், தண்ணீர் பிரச்சனை அத்தியாவசியமான தேவைகளில் ஏற்படும் பிரச்சனைகள் என்பது குறிக்கிட்ட உடனே இப்படிப்பட்ட மிக அத்தியாவசியமான காரியங்களில் குறைவு என்பது ஏற்பட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நினைவுதான் ஏற்படுகிறது? எகிப்தை பற்றிய நினைவு. ஆகார குறைவாயிருக்கட்டும், தண்ணீர் குறைவாயிருக்கட்டும், உடன்தானே இருதயம் எகிப்துக்கு நேராய் திருப்பப்படுகிறது. ஆகார குறைவை கூட 1 அல்லது 2 தள்ளி போட முடியும். ஆனால் தண்ணீர் குறைவு என்பது மிக உடனடியாய் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அதே போல உங்கள் வாழ்க்கையில் உடனுக்குடன் தீர்க்கப்பட வேண்டிய சில காரியங்கள் தீர்க்கப்படாதது போல காணப்படும் சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது?
நீங்கள் ஒரு சில காரியங்களில் உடன்தானே ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும், உடனடியாக இந்த காரியத்தை விசாரிக்க வேண்டும், உடனே கர்த்தர் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற காரியங்களில் கர்த்தர் தாமதிப்பது போல உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தோன்றும். அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தில் எப்படி அறிக்கை செய்கிறார்கள்? மீண்டும் வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். சாதாரணமாய் ஒரு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் மாரா என்கிற இடத்தை தேவ ஜனங்கள் கடந்து வந்தார்கள். கசப்பான தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றினதை அத்தனை பேரும் பார்த்தார்கள். ஆனால் அந்த அத்தனை காரியங்களையும் அவர்கள் மறந்து போய் இப்பொழுது மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை விசனப்படுத்தி பேசுகிறார், ஏன் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் இந்த காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் தான் ஆண்டவர் அவர்களில் ஒருவரையும் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த அத்தனை பேரில் இரண்டு பேரை தவித்து மற்ற அத்தனை பேரையும் வனாந்திரத்திலேயே கொன்று போட்டார். எங்களை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர் என்று சொன்ன அந்த ஜனங்களை வனாந்திரத்திலேயே நிக்கிரகம் செய்தார். உங்கள் சந்ததிகள் மாத்திரம் கானானை சுதந்திரித்து கொண்டது. தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உடனுக்குடன் சந்திக்கப்பட வேண்டிய காரியங்கள் உடனே ஒரு தீர்வு கிடைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள், ஒருவேளை அது குடும்ப சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், உடனே ஆண்டவர் எனக்கு இந்த இடத்தில் ஒரு தீர்வை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களில் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவரோ உங்களுக்கு பதில் கொடுக்காதது போல காணப்படுகிற சமயத்தில் உங்களுக்குள் ஏற்படும் காரியம் எப்படிப்பட்டது? முந்தின சுபாவத்துக்கு நேராய் கடந்து போய் விடுகிறீர்களா? முந்தின மாமிசத்தின் கிரியைகளுக்கு நேராய் மீண்டும் திருப்பப்பட்டு விடுகிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் முந்தின வாழ்க்கைக்கு திருப்பப்பட்டது போல தேவ ஜனங்கள் பல சமயத்தில் முந்தின மாமிசிக சுபாவத்துக்கு நேராய் திருப்பப்பட்டு விடுகிறார்கள். நானாகவே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், ஆண்டவர் இதை செய்யவில்லை, நானாகவே சுயமாய் செய்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு நேராய் திரும்பினது போல நீங்கள் சுயமாய் பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறீர்களா? இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை மாத்திரம் நடைபெற்ற காரியம் அல்ல. மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் தண்ணீர் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் செயல்பட்டார்கள். வாசியுங்கள் என்னாகமத்தின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தது, உடனே கூட்டம் கூடினார்கள். கூட்டம் கூடி என்ன செய்தார்கள்? 5வது வசனத்தை வாசியுங்கள். விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். மீண்டும் எகிப்து என்கிற வார்த்தை, மீண்டும் எகிப்தை பற்றிய காரியத்தை தேவ ஜனங்கள் பேசுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரங்களில் வறட்சி ஏற்படும் பொழுது, அடிப்படையான ஒரு சில காரியங்களில் வறட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் இருதயங்கள் எகிப்துக்கு நேராய் திருப்பப்படுகிறதா? ஒரு சில காரியங்களில் வறட்சி ஏற்படும் பொழுது தேவ ஜனங்கள் அதை சுதாரித்துக் கொள்வார்கள். ஆனால் அடிப்படையான ஒரு சில காரியங்களில் வறட்சி ஏற்படும் என்றால், இதுதான் என் குடும்பத்திற்கு மிக ஆதாரமான ஒரு காரியம், இதுதான் எனக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு வறட்சி ஏற்படும் பொழுது உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தொடர்ந்து
கானானை நோக்கி முன்னேறுகிறீர்களா? தொடர்ந்து கிறிஸ்துவின் வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? அல்லது நான் திரும்பி போகிறேன், பழைய வாழ்க்கைக்கு போகிறேன் என்று சொல்லி இருதயத்தை திருப்பிக் கொள்ளுகிறீர்களா? தேவஜனமே, கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பல பேர் உலக காரியத்திற்காக மாத்திரமே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு படிப்பு எனக்கு கிடைக்கும், ஆண்டவரை தேடினா எனக்கு நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும், ஆண்டவரை தேடினா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். உலக காரியத்திற்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை விட பரிதாபத்துக்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை. தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்புத்தான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நின்றது, செழிப்புத்தான். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கை வனாந்திரத்திலேயே முடிந்து போனது. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் குறைவுகளை அனுமதிப்பதின் ரகசியம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையான ஆதாரங்களில் வறட்சியை கர்த்தர் அனுமதிப்பதின் ரகசியம் என்ன? எகிப்துக்கு நேராக நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காகவா? மகிமையான தரிசனத்தை மறந்து போக வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, தேவன் தன்னுடைய ஆச்சரியமான திட்டங்களை, மகிமையான காரியங்களை நமக்குள் செயல்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் எதற்காக இப்படி இடைப்பட்டா, எதற்காக இப்படிப்பட்ட குறைவுகளின் வழியாய் அவர்களை நடத்தி கொண்டு போனா? அதன் பின்பாய் மறைந்திருக்கும் இரண்டு காரியங்கள், அநேக காரியங்கள் மறைந்திருக்கிறது, ஆனால் குறிப்பிட்டு இரண்டு காரியங்களை கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை அனுதின வாழ்க்கையில் ஒரு வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கலாம், அடிப்படையான காரியங்களில் கூட ஒரு வறட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இதை எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார்? கர்த்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். உபாகமத்தின் புத்தகத்தில் 8:3 வாசியுங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. கர்த்துடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். மெய்யாகவே நான் உன்னை பசியினால் வருத்தினேன். நீ அந்த பசி கொடுமையை உன் வாழ்க்கையில் நீ உணர வேண்டும் என்பதற்காக அல்ல, பசியினால் நீ கொடுமை, அந்த கொடுமையினால் நீ மடிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, பசியினால் உன்னை வருத்தி. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பசி கொடுமையினால் வனாந்திரத்திலே வருத்தத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டார்கள். பசி கொடுமை என்கிற வருத்தத்தை கர்த்தர்களுக்கு அனுமதிக்க அந்த பசியின் கொடுமையை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கண்டார்கள். பசியினால் உன்னை வருத்தி. எதற்காக வருத்துகிறார்? அதில் மறைந்திருக்கும் கர்த்தரின் ஆச்சரியமான காரியம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு தொடர்ந்து குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அடிப்படை காரியங்களிலும் வறட்சியை கர்த்தர் அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் கர்த்தர் மிக ஆச்சரியமான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன காரியம்? வாசியுங்கள் 8:5 வாசியுங்கள். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று, உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. தேவஜனமே, தேவன் ஏன் குறைவுகளை அனுமதிக்கிறார்? உங்களை வருத்தத்திற்கு நேராய் உட்படுத்தி, உங்களை வருத்தப்படுத்தி நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டும், விடாய்த்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவன் உங்களை சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறார் என்று சொன்னால் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக தன் கரத்தை வெளிப்படுத்துகிறார்.
நான் உன்னை சிச்சித்தேன், தண்டித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக கர்த்தர் தண்டிக்கிறார்? நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். அப்படி என்றால் அந்த ஆகார குறைவு, தண்ணீர் குறைவு, இவை அத்தனையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பரிசுத்தத்தையும் அவர்களுக்குள் மகிமையான மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தார். ஆனால் அவர்களோ அதற்கு எதிர்மறையாய் வேறு பக்கமாய் திரும்ப ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போராடும் சில பிரச்சனைகள், தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் ஒரு சில குறைவுகள் எதற்காக? நீங்கள் தேவனால் சிக்ஷிக்கப்படுகிறீர்கள். எதற்காக? அவர் பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல, ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று, உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. என் ஜனமே, உன் இருதயம் எகிப்துக்கு நேராய் திரும்ப கூடாது, மாறாக உன்னை நான் சிச்சிக்கிறேன். எதற்காக? கானான் தேசத்திற்குள் போகப் போகிறேன் ஜனமே, அதற்கு தகுதியுள்ள ஒரு மனிதனாய் நீ போக வேண்டும் என்பதற்காக வனாந்திரத்திலேயே நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். கர்த்தரின் வருகையில் பங்கெடுக்க இருக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்தின் ஓட்டத்திலேயே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு இப்படிப்பட்ட குறைவுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்? அந்த வருகைக்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் சிச்சிக்கிற கர்த்தர். சிச்சை என்று சொன்னாலே உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளார். ஏனென்றால் அது தண்டனை. தேவன் நம்மை தண்டிக்கிறார். தேவன் நம்மை தண்டிப்பது எதற்காக? அவர் மகிமையான காரியங்களுக்கு நேராய் நாம் திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக. எதற்காக அந்த சிச்சை? வாசியுங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. தேவ ஜனமே, எகிப்துக்கு நேராய் திருப்புவதற்காக அல்ல, மாறாக வார்த்தைக்கு நேராய் உங்களை திருப்புவதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். வார்த்தைக்கு நேராய், தேவனின் வார்த்தைக்கு நேராய் நீங்கள் திருப்பப்படுவதற்காக சிச்சிக்கும் தேவனுடைய கரம், தண்டிக்கும் தேவனுடைய கரம் எதற்காக? நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வரும், மறுரூபத்தை கொண்டு வரும், தேவன் எதிர்பார்க்கிற ஆச்சரியமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அதற்காகத்தான் கர்த்தர் அப்பத்தினால் மாத்திரமல்ல என் வார்த்தையினால் நீ பிழைப்பா என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. அப்படி என்றால் உன் கையின் கிரியை அல்ல, மாறாக என் வார்த்தைக்கு நேராயனை திரும்பும்படிக்கு உன் வாழ்க்கையிலே பசியை நான் அனுமதித்தேன், சிச்சித்தேன். எனக்கு நேராய், என் வார்த்தைக்கு நேராய் நீ திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஆச்சரியமான ஆண்டவர். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் மிக அடிப்படையான காரியங்களிலே ஒரு வறட்சியை அனுமதித்து கொண்டிருக்கலாம். எதற்காக? எதற்காக? வார்த்தைக்கு நேராய் திரும்புவதற்காக. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நம்முடைய ஆண்டவர் நம்மை குறைவுகளின் வழியாய் நடத்தி கொண்டு போனாலும் குறைவுகளிலேயே நம்முடைய ஓட்டத்தை முடிக்க விடுவது இல்லை, மாறாக நம்மை போஷிக்கிறார். தன் வார்த்தையினால் போஷிக்கிறார், ஜீவ வார்த்தைகளினால் நம்மை போஷித்து நம்மை ஆரோக்கியத்துக்கு நேராய் நடத்துகிற கர்த்தர். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வார்த்தைக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக
சிச்சிக்கும் கர்த்தர். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமானவர். தேவ ஜனங்களுக்குள் ஒரு மகிமையான மாற்றம் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த குறைவை, ஆகார குறைவை அனுமதித்தார். வாசியுங்கள் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 16:7 வாசியுங்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் குறைவுகளுக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதன் பின்னணியில் மறைந்திருக்கும் தேவனுடைய ஆச்சரியமான ஒரு காரியம், மகிமையான ஒரு காரியம், ஒரு மகிமையை நோக்கி உங்களை நடத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படி செய்கிறார். வாசியுங்கள் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 16:7 வாசியுங்கள். விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். விடியற்காலத்தில் நீங்கள் கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். எப்படி காண்பீர்கள்? ஆகார குறைவு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், விடியற்காலத்தில் நீங்க என் மகிமையை பார்க்க போறீங்கன்னு சொல்றார். விடியற்காலத்தில் என் மகிமையை என் ஜனத்திற்கு நான் காட்டப் போகிறேன் என்று சொல்லி இடைபடுகிறார். எப்படி? வாசியுங்கள் 21:1. அதை விடியற்காலந்தோறும் விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா என்கிற வானத்தின் தானியத்தை சேர்ப்பதற்காக எந்த சமயத்தில் புறப்பட்டு போனார்கள்? விடியற்காலத்தில். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பார் என்றால் ஒரு மனிதனும் எழுந்திருக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? விடியற்காலத்தில் என் மகிமையை பார்ப்பீர்கள். எப்படி? விடியற்காலத்தில் எழுந்து வந்து அவனவன் தன் கூடாரத்தை விட்டு பெயர்ந்து வெளியே வந்து வானத்தின் தானியமாகிய மன்னாவை சேகரிக்கும்படி புறப்பட்டு வர வேண்டும். ஏன்? விடியற்காலத்தை தவிர்த்து போனால் என்ன நடக்கும்? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அதை விடியற்காலந்தோறும் விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற வெயில் ஏற ஏற அது உருகி போ அது உருகி போ. காலம் கடந்து இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு வந்தா மன்னாவை பார்க்க முடியாது. மாறாக அது மண்ணோடு மண்ணாய் உருகி போயிருக்கிறதை தான் பார்க்க முடியும். அதனால் என்ன செய்வாங்க குடும்பத் தலைவன்? ஆ, விடிய காலையில் எழுந்திருக்கணும், இன்னைக்கு நான் போய் சேர்க்கலனா நானும் பட்டினி, நீயும் பட்டினி, பிள்ளைங்களும் பட்டினி, ஓடுறேன் ஓடுறேன். விடிய காலையில் ஓடுவாங்க. ஏன் மற்றவங்கள்ட்ட போய் கடன் வாங்க முடியாதா? மற்றவங்கள்ட்ட போய் அதை கடன் வாங்கி கொஞ்சம் நீ தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தியே, எனக்கு கொஞ்சம் கூட, இன்னைக்கு நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், ரொம்ப அசதியாக இருந்தது பாரு வேலை பலு, நான் தூங்கிட்டேன், கொஞ்சம் கடன் கூட கேட்க முடியாது. ஏன்? வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? வசனத்தில் பாருங்கள் கர்த்தர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். 16:18 வாசியுங்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார். என்ன ஆச்சரியமான ஆண்டவர்! நீ சேர்த்தது உனக்கு மாத்திரம்தான், ஓ வயிறுக்கு மாத்திரம்தான், மற்றவனுக்கு அதை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இந்த கண்டிஷன் இன்றைக்கு இருந்தா எவ்வளவு அருமையா இருக்கும். அத்தனை பேர் அதிகாலையில் ஓட மாட்டோம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப லேட்டா தூங்கின நைட்டே, அதிகாலையில் எழுந்திருக்கவே முடியல, ரொம்ப வேலை பலு, என்ன செய்யறது? இப்படி பல சாக்கு போக்குகளை நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் என்ன ஆச்சரியமான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் செய்தார் பாருங்கள். ஆகார குறைவை அனுமதித்து அதே சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில் அவருடைய மகிமையை காணத்தக்கதாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் அதிகாலையிலேயே மன்னாவை தேடத்தக்கதாய் அவர்களை வெளியே புறப்பட்டு வரத்தக்கதாய் செய்தார். நம்முடைய மன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் குறைவுகளை அனுமதிப்பதின் ரகசியம் என்ன? நீங்கள் ஆண்டவரின் மகிமையை
அதிகாலையில் காண வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் குறைவுகளை அனுமதிக்கிறார். தேவனின் மகிமையை கண்டு தேவ பிரசன்னத்தில் கலிகூறும்படிக்கு, தேவனுடைய கரத்தில் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்குத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகளை அனுமதிக்கிறார். ஆனால் தேவ ஜனங்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருதயத்தை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழும்பி புறப்பட்டார்கள். ஏன் இந்த அதிகாலையை நான் தவற விடுவேன் என்றால் நானும் என் குடும்பமும் இன்றைய நாளிலே வெறுமையை தான் பார்க்க முடியும், பட்டினியை தான் பார்க்க முடியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அதிகாலையிலே தீவிரித்து செல்ல ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகளை கர்த்தர் அனுமதிப்பதன் ரகசியம் என்ன? நீங்கள் அதிகாலையில் தேவ சந்நிதிக்கு கடந்து வர வேண்டும், தேவனை அதிகாலையில் தேட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த குறைவுகளை அனுமதிக்கிறார். தேவ ஜனமே, இதை உணர்ந்து கொண்டீர்களா? அல்லது குறைவுகள் என்று சொல்லி சோர்ந்து போய் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? குறைவுகள் வழியாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை தட்டி எழுப்புகிறார், புறப்பட்டு வா, என் மகிமையை காணும்படிக்கு அதிகாலையில் புறப்பட்டு வா என்று சொல்லி உங்களை தட்டி எழுப்புகிறார். எதன் மூலமாய்? உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் குறைவுகளின் காரியங்களின் வழியாய் உங்களை தட்டி எழுப்பும் கர்த்தர். குறைவுகள் குறுக்கிடுவது எதற்காக? தேவனின் மகிமையை நீங்கள் கண்டு உணர வேண்டும் என்பதற்காக. அடிப்படையான தேவைகளிலும் உங்கள் வாழ்க்கையிலே வறட்சி ஏற்படுவதின் ரகசியம் என்ன? ஆண்டவர் அண்டையிலே நீங்கள் கிட்டி சேர்வதற்காகத்தான், கர்த்தர் அனுமதிக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. அந்த சமயத்திலும் தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நேராய் நடத்தப்பட்டார்கள்? எண்ணாகமத்தின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். தண்ணீர் பிரச்சனை, ஆனால் அத்தனை பேரையும் கண்மலைக்கு நேராய் கூடி வர செய்தார்கள். அந்த கண்மலையார் 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அந்த கண்மலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் குறைவுகள் அவர் அண்டையிலே உங்களை கிட்டி சேர்க்கட்டும், உங்கள் குறைவுகள் அவர் அண்டையிலே உங்களை உந்தி தள்ளட்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகளை அனுமதிக்கிறாரே அன்றி உங்களை எகிப்துக்கு நேராய் திருப்புவதற்காக அல்ல. மகிமையின் தரிசனத்துக்கு நேராய் நீங்கள் முன்னேறி வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகளை அனுமதித்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களை சிச்சிக்கிறார் என்பதை மறந்துவிடாதிருங்கள். கர்த்தர் தன்னுடைய மகிமையை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக, அதிகாலையில் நீங்கள் அவரை தேட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.